வணக்கம். இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதி தமிழச்சி. நம்ம ஆதி தமிழச்சி யூடியூப் சேனலில் வாராகி தேவி பற்றிய நிறைய வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். இன்று மாசி மாத வெள்ளிக்கிழமை, ஏகாதசியும் வெள்ளிக்கிழமையும் ஒரே நாளில் வருது. ஏற்கனவே சொல்லிட்டேன், இது மிக சிறப்பான நாள். ஏன்னா திருமாலின் அம்சம் வாராகி தேவி. திருமாலுக்கு உகந்த திதி வந்து பார்த்திங்கன்னா ஏகாதசி திதி. வாராகி தேவிக்கு உகந்த கிழமை வெள்ளிக்கிழமை. ரெண்டு பேருமே இன்றைக்கி வழிபட்டோம் அப்படின்னா பணத்தட்டுப்பாடு நிச்சயமாக நீங்கும். நீங்கள் வழிபாடெல்லாம் செய்து முடித்த உடனே இதை மாதிரி எழுதி இதை வந்து எரிச்சிருங்க. நிச்சயமாக உங்களுக்கு வறுமையே இருக்காது. சுத்தி போடுறது அப்படின்னு ஒன்று எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது எலுமிச்சம்பழம், இல்லை அப்படின்னா கற்பூரம். ஆனால் நிறைய விஷயங்கள் இருக்குது. கிராமப்புறத்தில் உள்ளவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறையவே தெரியும். பூசணிக்காய் சுற்றி போடுவாங்க, வேர்கள், சில வேர்களை வச்சு சுற்றி போடுவாங்க, திரி சுற்றி போடுவாங்க, துணி சுற்றி போடுவாங்க, இது மாதிரி நிறைய விஷயங்கள். சொம்பில் வந்து தண்ணி வச்சு நீர் சுற்றி போடுவாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது திருஷ்டி சுற்றி போடுறதுல. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் பார்த்திங்கன்னா பணத்தட்டுப்பாட்டை நிச்சயமாக நீக்கக்கூடிய ஒரு திருஷ்டி சுற்றி போடுறது. அதுவும் வாராகிதேவி வழிபாடு செய்கிறவங்க மட்டும் இல்லைங்க, எல்லாருமே இன்றைக்கி தவறாமல் செய்யுங்க. நான் இந்த சேனலில் இதை பற்றி ஏன் இப்படி சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா, நான் வாராகிதேவி வழிபாடு செய்கிறவங்க கடைபிடிக்க வேண்டிய எல்லா சூட்சம் முறைகளும், பூஜை முறைகளையும், வழிகாட்டுதல்களையும் தொடர்ந்து இந்த சேனலில் பதிவு செய்துட்ருக்கிறேன். அதனால் நீங்களும் இதை வந்து தவறாமல் செய்யுங்கள். எல்லாருமே செய்யலாம், நீங்களும் தவறாமல் செய்யுங்கள். வேறு ஒன்றும் இல்லைங்க, ஒரே ஒரு பிரியாணி இலையை வந்து எடுத்துக்க போகிறீங்க. இந்த பிரியாணி இலையோட சூட்சமம் இப்போ ஓரளவுக்கு எல்லா மக்களுக்குமே வந்து தெரிந்திருக்கு. அதாவது மைத்திர முகூர்த்தத்தில் பிரியாணி இலையில் எழுதி அதை எரித்தா கடன் தீரும் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதை மாதிரியே இது மாதிரி ஏகாதசி திதியும் வெள்ளிக்கிழமையும் மாசி மாதம் ஒன்றாக கூடி வரும் நாளில் இரவு நீங்கள் இந்த பிரியாணி இலையில் என்ன எழுதி உங்கள் தலையை சுற்றி போடுறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். உதாரணமாக இப்போ கண்ணன் ஒருத்தருக்கு அவங்க மனைவியோடு எப்போ பார்த்தாலும் சண்டை, கணவன் மனைவி ஒற்றுமை வேணும் அப்படின்னா கண்ணன் பேரும் கணனுடைய மனைவி பேரும் எழுதி ஒற்றுமை வேண்டும் அப்படின்னு எழுதிட்டு ரெண்டு பேரையும் உட்கார வச்சு வலப்புறமாக மூணு முறை, இடப்புறமாக மூணு முறை சுற்றிட்டு அது கூட ஒரு மூணு கற்பூரத்தை வச்சு வெளியில் கொண்டுட்டு போய் வச்சு எரிச்சிருங்க. சும்மா அந்த பிரியாணி இலக்கையிலேயே வச்சு அது மேலே வந்து கற்பூரத்தை வச்சு எழுதிடலாம், கற்பூரத்தை வச்சு எரிச்சிடலாம். நீங்கள் எழுதுறது வந்து பார்த்திங்கன்னா சும்மா சாதாரணமான பேனாவை வச்சு எழுதிக்கலாம். கருப்பு நிற பேனாவை மட்டும் தவிர்த்துடுங்க, மற்ற வேறு எந்த நிற பேனாவாக இருந்தாலும் சரி. அடுத்து கடன் பிரச்சனை அப்படின்னா, இப்படி நான் இன்னாருக்கு கடன் கொடுக்கணும், பணம் கொடுக்கணும்னா அந்த பணம் கொடுக்கறத மட்டும் எழுதிட்டு உங்கள் கையில் அதை வந்து இருக்க மூடிட்டு உங்கள் வீடு ஃபுல்லாக சுற்றிட்டு வந்துட்டு நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல நின்று நம்ம கடன் தீரணும் அப்படின்னு சொல்லி மனதார வழிபட்டுட்டு அந்த இடத்தையும் மூன்று முறை சுற்றிட்டு அதை கொண்டுட்டு போய் நீங்கள் எரிச்சிட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் கடன் தீரும். நோய் தீரணும் அப்படின்னா யாருடைய பேரை அவங்க பேர் எழுதி அவங்களுக்கு நோய் தீரணும்னு சொல்லி அவங்கள சுற்றி போட்டு அதில் வந்து கற்பூரம் வச்சு எரிச்சிருங்க. மொத்தத்தில் ஒரு பிரியாணி இலையில் உங்களுடைய என்ன வேண்டுதலோ அதை எழுதி அந்த நபருடைய தலை மூன்று புறமாக, வளப்புறம் மூன்று புறம், இடப்புறம் மூன்று புறம், கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து உட்கார சொல்லி சுற்றிட்டு அது கூட கற்பூரத்தை வச்சு வெளியில் வச்சு எரிச்சிருங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துக்குள்ளே மட்டும் எரிங்க. 9 to 10 அதாவது சுக்கரகூரை முடிந்தவுடன் வந்து இதை செய்யுங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். தவறாமல் நீங்களும் செய்யுங்க, மற்றவர்களையும் செய்ய சொல்லுங்கள். மிக எளிமையான விஷயந்தான். நீங்கள் மாதவிளக்காய் இருந்தாலும் தவறு கிடையாது, நான்வெஜ் சாப்பிட்ருந்தாலும் தப்பு இல்லை. நீங்களும் செய்யுங்க, தவறாமல் மற்றவர்களையும் செய்ய சொல்லுங்கள். வாராகி தேவியின் பரிபூரணமான அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். நல்லதே நடக்கும்.